இந்த மாதத்திற்காய் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் ஏசாயா 49:2 நாம் வாசிக்க கேட்போம். ஐசாயா 49:2. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். இந்த வசனத்தின் 2 சொல்லுகிறது, என்னை துலக்கமான அம்பாய் மாற்றி தம்முடைய அம்பரா துணியிலே என்னை மூடி வைத்தார். இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களை ஒரு அம்பாக ஆண்டவர் மாற்றுகிறார். God is turning you into a sharp arrow. ஒரு கூர்மையான அம்பாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த மாதத்திலே இருக்கிற யுத்தங்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க போகிறார். God's going to give you victories in the battles of this month. Hallelujah. ஆண்டவர் பேசுகிற போது அதை அவர் காரியங்கள் எல்லாம் முன்பாகவே அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிற காரியங்களை அவர் நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். இந்த அம்பு என்கிற காரியம், ஆரோ இஸ் எ வெப்பன், அது ஒரு ஆயுதமாக இருக்கிறது. அதை வில்லிலே வைத்து நானேற்றி அதை எய்யும் பொழுது அதை ஒரு டார்கெட்டுக்கு நேராக, ஒரு இலக்குக்கு நேராக அதை அடிக்கிறார்கள். அந்த இலக்கை அது போய் தாக்குகிறதா இருக்கிறது. பிசாசு அம்புகளை எய்கிறான். ஆனால் இந்த மாதத்தில் ஆண்டு சொல்றாரு, நீ ஒரு அம்பாய் இருக்க போகிறாய். உன்னை கொண்டு நான் சத்துருவை முறியடிக்க போகிறேன். உன்னை கொண்டு நான் சூழ்நிலைகளை முறியடிக்க போகிறேன். உன்னை கொண்டு நான் யுத்தங்களை ஜெயிக்க போகிறேன். ஹல்லேலூயா. 3 காரியங்களை அந்த அம்புல நம்ம பார்க்கிறோம். முதலாவது காரியம் பார்க்கும்போது அது ரொம்ப வேகமா இருக்கு இல்லைங்களா. அம்பு போகும்போது எப்படி போகும்? வேகமாய் போகும். Praise the Lord. அந்த வேகம், ஸ்பீடு. அந்த காலத்தில் அம்பு இருந்துச்சு. அப்புறம் பீரங்கியில் குண்டு வச்சு அடித்தாங்க. இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ராக்கெட், மிசைல், ஏவுகணை, பாலிஸ்டிக் மிசைல் சொல்கிறாங்க. இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல், ஒரு கண்டத்திலிருந்து இன்னொரு கண்டம் வரைக்கும் போகக்கூடிய ஏவுகணைகள் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு சொல்லணும்னா, ஆண்டவர் உங்களை ஒரு ஏவுகணையை மாற்றுகிறார். சத்துருவின் ராஜ்யத்தை தாக்குகிற, முறியடிக்கிற ஒரு ஆயுதமாய் கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். அது எப்படி போகும்? வேகமா போகும். சூப்பர்சானிக் ஸ்பீட்ல, அதாவது 330 மீட்டர் பெர் செகண்ட் சத்தத்தின் வேகமாய் இருக்கிறது. அதை காட்டிலும் வேகமாக அந்த ஏவுகணைகள் போகும். உங்களை கர்த்தர் அப்படிப்பட்ட வேகமாய் மாற்றப் போகிறார். பாருங்க, இந்த வேகம் எதில் இருக்கிறதுன்னு பார்க்கும்போது எரேமியா 1:12 ஜெரமியா 1:12. அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். ராமே சொல்லுங்க, என் வார்த்தையை எப்படி நிறைவேற்றுவேன்? Praise the Lord. அப்ப உங்க வாயில, உங்க வாயை ஆண்டவர் ஒரு கூர்மையான பட்டயமாய் மாற்றுகிறார், உங்களை ஒரு அம்பாய் மாற்றுகிறார் என்றால், அவர் உங்கள் வாயிலே அவருடைய வார்த்தை இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை தீவிரமாய் நிறைவேறுகிற வார்த்தையாய் இருக்கிறது. எப்பயுமே ஆண்டவர் வார்த்தை அனுப்பும் போது அதுக்கு ஒரு டைமை குறிச்சிடுறார். அது நிறைவேறதுக்கு ஒரு டைமை குறித்து விடுகிறார். ஆமென். எப்படி அந்த ஏவுகணை போய், இப்ப பாத்தீங்கன்னா இன்டர்செப்டர்ஸ் சொல்றாங்க, ஒரு ஏவுகணை எதிரி விட்டானா அதை போய் கரெக்டா வானத்திலேயே மீட் பண்ணி நொறுக்குகிற ஏவுகணை. சமீபத்தில் இந்திய ISRO நிறுவனம் அதை ஒரு ஏவுகணை அப்படி உண்டாக்குச்சு. அது பாத்தீங்கன்னா எவ்வளோ வேகமாக போகுதுன்னா, அந்த ஏவுகணை போய் அந்த எதிரி ஏவுகணையை தாக்குகிறதை ஸ்லோ மோஷனில் எடுக்கும்போதே அவ்வளோ வேகமாக இருக்குது. அதாவது கண்ணிமைக்கிற நேரத்தில் எல்லாம் முடிஞ்சிடும்.
அப்ப அவ்வளவு வேகமாக அது வேலையை செய்கிறதா இருக்கு. ஒரு டைமை குறிச்சிடுறாங்க, இந்த டைமுக்குள்ளார அது போய் வெடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை, வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு ஒரு நேரத்தை குறித்திருக்கிறார். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைவேறுகிற மாதமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், என் வார்த்தையை நான் எப்படி நிறைவேற்றுவேன்? I will hasten my word to perform it. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் வார்த்தை தீவிரமாய் நிறைவேறும். அப்ப உங்க வாயில கர்த்தருடைய வார்த்தை இந்த மாதத்தில் இருப்பதாக. உங்க வாயில ஆண்டவர் வார்த்தையை நீங்கள் எப்பொழுதும் அறிக்கை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வாயில எப்பதுமா வார்த்தை வரும்? இருதயத்தில் இருந்தால்தான் வாயில வரும். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். ஆதியாகமம் 15:6 நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட சொன்னாரு. ஆபிரகாம் இடத்துல அவன் பிள்ளை இல்லாத இருந்த நேரத்தில் சொல்றார், உன்னுடைய சந்ததியை நான் இப்படியாய் பெருக பண்ணுவேன் என்று சொன்ன பொழுது அங்கே ஆபிரகாம் என்ன செய்தான் வாசிப்போம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை என்ன செய்தான் விசுவாசித்தான். ஆண்டவரே, நீர் சொல்லுவதை என் முழு இருதயத்தோடு நான் உண்மையாய் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் சொல்லுவது உண்மை. ஆண்டவரே, நான் மற்ற எதையும், நான் என் சிந்தையை எதையும் நான் நினைக்கல, கர்த்தருடைய வார்த்தையை நான் நினைக்கிறேன், உண்மை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறான். இருதயத்தில் விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு எப்படி எண்ணுகிறார்? நான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் ஆண்டவர் வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களோ அந்த வார்த்தையே உங்களை சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது, நீதிமானாய் மாற்ற வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ப்ரைஸ் தி லார்ட். ஏன்னா எல்லா பாவம் பிரச்சனை எல்லாமே சிந்தையிலிருந்து இருதயத்தில்தான் தொடங்குது. கர்த்தருடைய வார்த்தையினால் உங்கள் இருதயத்தை நீங்கள் நிரப்பி, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எப்பொழுதும் நம்புகிறவர்களாய் விசுவாசிக்கிறவர்களாய் இருந்தீர்கள் என்றால் அந்த வார்த்தை உங்களை நீதிமான்களாய் மாற்றுகிற வார்த்தையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வாசிச்சோம், அவர் உன்னை துலக்கமான அம்பாய் மாற்றுகிறார். Isaiah 49:2, He made me a polished shaft. எப்படிப்பட்ட அம்பு? துலக்கமான. எல்லாரும் சொல்லுங்க, துருப்பிடிச்ச அம்பு கிடையாது. சொல்லுங்க, துலக்கமான அம்பு. இன்னொரு தடவை சொல்லுங்க, துருப்பிடிச்ச அம்பு கிடையாது, துலக்கமான. இன்னொரு தடவை சொல்லுங்க, துருப்பிடிச்ச அம்பு கிடையாது. துருப்பிடிச்சதெல்லாம் துலக்கமாக மாறணும்னா ஆண்டவர் வார்த்தையை நீங்க விசுவாசிக்க 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 அந்த வார்த்தை உங்களை சுத்திகரிக்க வல்லமையுடையதாக இருக்கிறார். The more you believe and believe and believe on the word of God, the word will cleanse you. அந்த வார்த்தை உங்களை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அந்த ஏசாயா 49:2 திரும்ப வாசிக்க கேட்போம். Let's again read Isaiah 49:2. நல்லா கவனிச்சு கேட்போம். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி, பட்டயமாக்குகிறார், தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, கரத்தின் நிழலினால். பட்டயத்துக்கு ஏங்க நிழல் வேணும்? பட்டயத்தை தீட்டுறாங்க. அந்த பட்டயத்தை என்ன செய்யறாங்க? தீட்ட 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 அதுல இருக்கிற துருவெல்லாம் போய் அது துலக்கமாய் மாறுகிறது. அல்லேலூயா. ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துறார். வார்த்தையை கொண்டுதான் அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராயிருக்கார். உங்க வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய வசனம் தான் ஆளுகை செய்ய வேண்டும். வசனத்தின்படி தான் வாழ வேண்டும். நிறைய பேருடைய பிரச்சனை, தோல்வி எல்லாவற்றுக்கு காரணம் கர்த்தருடைய வசனத்தை விட்டுட்டு மனிதர்களுடைய வசனத்தை நோக்குகிறதுனால தான். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய வார்த்தையை நீ உன் உள்ளத்திலிருந்து விசுவாசி. அப்ப அந்த வார்த்தை அப்படியே தேய்த்து 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 அப்படியாக அது பட்டயம், கூர்மையான பட்டயம் மாத்திரம் அல்ல. அடுத்த பகுதி சொல்லுகிறத வாசிப்போம். என்னை துலக்கமான அம்பாக்கி, என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். சொல்லுங்க, எப்படிப்பட்ட அம்பாக்க மாற்றுகிறார்? துலக்கமாக.
பிரைஸ் தி லார்ட். சோ வார்த்தையை விசுவாசிங்க, வார்த்தையினால் உங்க இருதயத்தை நிரப்புங்கள், வார்த்தையை கொண்டு உங்கள் சிந்தையை நிரப்புங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஓ தட்ஸ் வாட் ஐ டூ, அதை தான் நான் செய்கிறேன். எவ்வளோ நேரம் வசனத்தை இருதயத்தில் போட முடியும், வசனத்தை சிந்தையில் போட முடியும், எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ பொறுப்பு இருக்குது, எவ்வளோ காரியங்கள் இருக்குது, ஆனால் வார்த்தையை தான் நாம் இருதயத்திலே போட வேண்டும். வார்த்தையை கொண்டு சிந்தையை நிரப்ப வேண்டும். அந்த வசனம் கழுவுகிற வசனமாக இருக்கிறது, சுத்திகரிக்கிற வசனமாக இருக்கிறது, அது தீவிரமாய் நிறைவேறுகிற வசனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வசனத்தை, வாக்குத்தத்தத்தை அவர் மறக்காமல் நிறைவேற்றுகிறவரா இருக்கிறார். ஏசியா 49:9. சில நேரத்தில் ஆண்டு மறந்துட்டாரோன்னு சொல்லிட்டு ஓ நினைக்கலாம், ஆனால் அப்படி அல்ல. 49:14-15 வாசிப்போம். ஏசியா 49:14-15. சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறான். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தையை, நான் சொன்ன வார்த்தையை நான் ஒரு நாள் மறக்க மாட்டேன். நீ வந்து அந்த வார்த்தையை உன் உள்ளத்துல போட்டு அசை போட்டு கொண்டே இருக்க வேண்டும். என்னுடைய வார்த்தையை நீ விசுவாசிக்க வேண்டும். அந்த வார்த்தை உன்னை பரிசுத்தமாக்கும். அது உன்னை பரிசுத்தமாக்க பரிசுத்தமாக்க அந்த அம்பு வேகமாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது சேர வேண்டிய இடத்த போய் சென்று அடையும். என் வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்துல தேவன் தம்முடைய வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்ற போகிறார். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, கர்த்தர் அதை செய்வார். இரண்டாவதாக அந்த அம்பு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப காற்றை கிழிச்சிட்டு வேகமாக போகும். அது ரொம்ப சுலபமாக, எந்த ஒரு எஃபர்ட்லெஸ்ஸாக போகும், திணறிக்கிட்டு போகாது, சுலபமாக போகும், சுலபமாக போகும். ஏன்னா அதுக்குள்ளார இருக்க, அதுக்கு பின்னணியில் இருக்கிற அந்த உத்வேகம், அந்த ஃபோர்ஸ், அந்த ஆற்றல், அந்த விசை மிகப்பெரியதாக இருக்கிறது. அதுபோல அங்கே இரண்டாவது காரியம், தேவனுடைய பிரசன்னம் காரியங்களை ஒரு மனிதனுக்கு சுலபமாய் மாற்றுகிறதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ கஷ்டமான விஷயத்தை கூட பிரசன்னத்தோட ஒரு மனிதன் போகும்போது கஷ்டமான விஷயம் சுலபமானதாய் மாறுகிறது. பிரசன்னமே இல்லாத ஒரு மனுஷன் போகும்போது சுலபமான விஷயம் கூட கஷ்டமானதாய் மாறுகிறது. அதுதான் ஒரு பெரிய சீக்ரெட். நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம பாருங்க, ஈசாக்க பாருங்க, யாக்கோப பாருங்க, யோசேப்ப பாருங்க. ஒரே ஒரு வசனம் மாத்திரம் பார்ப்போம். ஆதியா 39:2. அந்த தேவ பிரசன்னம் தான் அவர்கள் வாழ்க்கையில் விசேஷமானதா இருந்தது. ஜெனசிஸ் 39:2, த ஹால்மார்க் ஆஃப் த லைஃப்ஸ் ஆஃப் த பேட்ரியார்க்ஸ் ஏப்ராம், ஐசக், ஜேக்கப் அண்ட் ஜோசப். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் யாரோட இருந்தார்? கர்த்தர் யோசேப்போடு இருந்தார் சொல்லுங்க. அவன் எப்படி இருந்தானா பாத்தீங்களா? அப்படின்னா எல்லாமே அவனுக்கு சுலபமா இருந்துச்சு, வாய்த்துச்சு. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். ஏன் தெரியுமா? யோசேப்பு கர்த்தரோட இருந்தான். வசனம் சொல்லுது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். நீ என்னை தேடினால் நான் உனக்கு தென்படுவேன், என்னை விட்டு விட்டால் என்னென்றைக்கும் கைவிடுவேன். ஆமா, ஆண்டவரிடத்துக்கு நெருங்கி போகும்போது அவரும் நமக்கு நெருங்கி வருகிறவராயிருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம், அந்த பிரசன்னம் எல்லாவற்றையும் சுலபமாய் மாற்றி போட வல்லமை உள்ளதா இருக்கிறார். இந்த மாசத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ப்ரொஃபசி சாப்டர் ஐசையா 49, தீர்க்க தரிசன அதிகாரம் ஏசையா 49:9 இருக்கிறது. அதுல ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரசன்னம் கூட இருக்கும்போது என்னெல்லாம் நடக்கும் பாருங்க. 49:9 வாங்க.
எட்டாம் வசனத்தை வாசிங்க. பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். பார்த்தீங்களா, அங்க உனக்கு நான் வந்து அனுக்கிரக காலத்திலே உனக்கு செவி கொடுத்தேன், உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் பிரசன்னம் இருக்கும்போது உங்களுடைய காலங்கள் அனுக்கிரகத்தின் காலங்களாய் அல்லது கிருபையின் காலங்களாய் மாறி போகும். ஆண்டவர் பிரசன்னத்தை நம்ம அதிகமாக தேடணும். ஆண்டவரே, உங்க பிரசன்னம் என் கூட வரணும், உங்க பிரசன்னம் என் கூட இருக்கணும், உங்க பிரசன்னத்தால் என்ன நிரம்புக. நீங்க எந்த ஜபத்தை பழைய ஏற்பாட்டில் எடுத்து வாசி பாருங்க, யார் செஞ்ச ஜபத்தை அவங்க ஒன்னே ஒன்று செய்வாங்க. ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், ஆண்டவரே என்னோட வாங்க. யாபேஸ் ஜெபித்த ஜெபம், உம்முடைய கரம் என்னோட இருந்து. மோசே ஜெபித்த ஜெபம், உம்முடைய சமூகம் என்னோடு வராவிட்டால் எங்களை கூட்டிக் கொண்டு போகாதிரும். The presence of God, தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தார்கள். ஹல்லேலூயா. பிரசன்ட்ட வாஞ்சிக்காதீங்க, கிஃப்ட வாஞ்சிக்காதீங்க, பிரசன்ஸ வாஞ்சிங்க. பிரசன்ட் தானா வரும். ஹல்லேலூயா. பிரசன்னம். ஹல்லேலூயா. So we see so many things happen. 11th verse, 11th வசனம் பாருங்க. அந்த அம்பு எவ்வளவு லகுவா போகுமோ, பிரசன்னம் இருக்கும்போது தடைகள் எல்லாம் லகுவாய் மாறும். 11th வசனம், என் மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன். மலைகள் வழிகளாய் மாறும், என் பாதைகள் உயர்த்தப்படும். பாதைகள் எல்லாம், அதாவது குறுஞ்சாலைகள் எல்லாம் நெடுஞ்சாலைகளாய் மாறும். ஆங்கில வேதாக சொல்லுகிறது, பைவேஸ் வில் பிகம் ஹைவேஸ், மவுண்டன்ஸ் வில் பிகம் ரோட். மலைகளை கர்த்தர் வழிகளாய் மாற்றுவார். கர்த்தருடைய பிரசன்னம் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது தடைக்கற்கள் படிக்கற்களாய் மாறும். பிரசன்னம் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது அவனுடைய குறுகலான பாதைகளை பெரும் பாதைகளாய் தேவன் மாற்றுவார். அதனாலதான் வாழ்க்கையில கஷ்டம் நெருக்கம் அதெல்லாம் வரும்போது ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம அதிகமா பிரசன்னத்தை தேடணும். பிரசன்னத்துல எங்க குறைவு வந்திருக்கு? பிரசன்னம் குறைஞ்சாதான் பிரச்சனை பெருகும். பிரசன்னம் பெருகினால் பிரச்சனைகள் மாறும். ஹல்லேலூயா. இதெல்லாம் ரகசியங்களா இருக்கு, சத்தியங்களா இருக்கு. நாம் இதை தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்பட கர்த்தர் உதவி செய்வாரா? கடைசியாக பார்க்கிறோம், அந்த அம்பு முதல்ல வேகமா போது, கர்த்தர் வசனத்தை வேகமா நிறைவேற்றுவார் நம் விசுவாசிக்கும் போது. ரெண்டாவது, அது சுலபமாக கடந்து செல்லுகிறது. பிரசன்னம் இருக்கும்போது காரியங்கள் சுலபமாய் நடக்கும். மூன்றாவதாக, அது இலக்கை நோக்கி கடந்து செல்லுகிறது. எங்கேயோ போய் எங்கேயோ விழுற வாழ்க்கை கிடையாது. உலகத்தான் அப்படிதான் வாழ்றான். ஏதோ வாழ்ற, எதுக்கோ வாழ்ற, நல்லா சாப்பிட்றான், நல்லா சுத்துறான், நல்லா என்ஜாய் பண்ணுறான், முடிஞ்சு போச்சு. ஆத்மாவை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது. கடைசியில் பாதாளத்தில் போய் விழுறான். அதுக்காக வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கிறார். நாம் வாழ்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. There's a purpose for our life. எபிரேயர் 12:1 வாசிப்போம். Hebrews chapter 12:1. There's a purpose for our life. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். பாவத்தை தள்ளிவிடணும், பாரத்தை தள்ளிவிடணும், இயேசுவை நோக்க வேண்டும். இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே ஓடணும். இந்த ட்ராக் ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த டார்கெட் எங்கேயோ பார்த்து கண்ணை மூடிட்டு அடிச்சா அம்பு போய் தாக்க முடியாது. அண்ணே, கரெக்டாக அதை பார்த்து அடிக்கணும். எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் என் இயேசுவை நோக்கி, ஆண்டவர் கொடுத்திருக்கிற பாதையிலே நான் பொறுமையாய் நிதானமாய் ஓடுவேன். நான் யாரையும் பார்த்து என்னுடைய திசை திரும்ப மாட்டேன். இயேசுவை விட்டு என்னை திருப்புகிற எதற்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆமா, ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து வெக்கேஷன், விடுமுறை அரைநாள் கூட எடுக்க முடியாது. அரைநாள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து லீவ் போடுறவங்க அப்படியே அவங்க லைஃபே லீவாய் மாறிடுது.
Never, you can never take a spiritual vacation from spiritual life. ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து நாம் கொஞ்சம் கூட இடரவே முடியாது. இயேசுவை நோக்கி, லக்கை நோக்கி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்க்கணும். எந்த தேவையா இருந்தாலும் இயேசுவை நோக்கி பார்க்கணும். எதா இருந்தாலும் எனக்கு இயேசுதான். ஹல்லேலூயா. இயேசுதான், இயேசுதான். எதா இருந்தாலும் இயேசுதான். இயேசுவை நான் நோக்கி பார்ப்பேன். இயேசுவை நோக்கி பார்த்தவங்க வெட்கப்படுவது கிடையாதுங்க. அந்த டார்கெட் இயேசுவை நோக்கி ஓடணும். பாவங்களை தள்ளிவிட்டு, பாரங்களை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓட கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த இடத்தை விட்டு வெளியில் போகும்போது உங்க மனசில் அது இருக்கட்டும், இந்த மாசத்துல நான் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். நான் வேலை செஞ்சாலும், பேப்பர் கையெழுத்து போட்டாலும், நான் என்ன பாடம் நடத்தினாலும், பாடம் படித்தாலும், எந்த சூழ்நிலையில் எந்த சோதனையில் நின்னாலும் என் இருதயம் சிந்தையெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு எதுவாக இருந்தாலும் முதல் எண்ணம் என்ன வரணும், ஆண்டவரே அப்படி தான் வரணும். பிரைஸ் தி லார்ட். I want to look to you. நீர் எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். உங்களை துலக்கமான அம்பாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த மாதம் ஆண்டவர் எனக்கு சொன்னார், பிள்ளைகளை கர்த்தர், சிறு பிள்ளைகளை இந்த மாதத்திலே கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஆண்டவர் சொன்னார். அது மாத்திரம் நம்ம வாசிச்சு திருவந்து எடுப்போம். ஏசியா 49 அதிகாரம். திஸ் இஸ் ப்ரோஃபசி ஃபார் திஸ் மந்த். காட் இஸ் கோயிங் டு பிளஸ் த சில்ட்ரன். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரொம்ப தெளிவாக ஆண்டவர் சொன்னார், பிள்ளைகளை மறக்க மாட்டேன்னு ஆண்டவர் சொல்றார். உங்க பிள்ளைகளை கர்த்தர் மறக்க மாட்டார். அதை நம்ம வாசிச்சோம். பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பிள்ளைகளை குறித்து நிறைய தீர்க்க தரிசனங்கள், வசனங்கள் அதில் இருக்கு. 20 வசனம் வாசிப்போம். பிள்ளைகள் அற்றிருந்த உனக்கு உண்டாய் இருக்க போகிற பிள்ளைகள் இடம் எங்களுக்கு நெருக்கமாய் இருக்கிறது. நாங்கள் குடியிருக்கும் படிக்கு விலகி இரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். கர்த்தர் உன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர்களை கனம் பெற்ற பிள்ளைகளாய் மாற்ற போகிறார். 22 வசனம் வாசிங்க. இதோ ஜாதிகளுக்கு நேராக என் கரத்தை உயர்த்தி, ஜனங்களுக்கு நேராக என் கொடியை ஏற்றுவேன். அப்பொழுது உன் குமாரரை கொடுங்கைகளில் ஏந்தி கொண்டு வருவார்கள், உன் குமாரத்திகள் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு வரப்படுவார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அடிமைத்தனத்தில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலை செய்ய போகிறார். எந்த பிள்ளைகள் எல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் வராம இல்லை பின்வாங்கி போய் இருக்கிறாங்களோ, இல்லை ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறாங்களோ, உங்க குடும்பங்களில் பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தின் வல்லமையினாலே விடுதலை செய்யப்பட போகிறார்கள். தேவனிடத்திலே இந்த மாதத்தில் கர்த்தர் அவர்களை கொண்டு வரப்போகிறார். இந்த வார்த்தைகளை சொல்லி நீங்கள் தினைக்கும் செவீங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படுவாங்க. பிள்ளைகளை விசேஷமாக ஆண்டவர் இந்த மாதத்தில் தொடப்போகிறார். பிள்ளைகளை விசேஷமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. துலக்கமான அம்புகளாய் மாற்றி ஆண்டவரே, எதிரியின் இருதயங்களை கிழிக்கும்படியாக ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற உம்முடைய வாக்கை தீவிரமாய் நிறைவேறுவதை காணும்படியாக ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. கர்த்தர் உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உங்களை விட்டு விலக்குவாராக. உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் திரும்பி ஓடி போவார்களாக. உங்கள் மாப்பிசுகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. கர்த்தர் உங்கள் போக்கை, உங்கள் வரத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுவாராக. உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் எப்பொழுது உங்களுக்கு தருவாராக. அவரோடு நடக்கிற ஒரு கிருபையை இந்த மாதம் முழுவதும் தருவாராக. எல்லா சத்துருவின் கன்னிகளையும் உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. உங்கள் ஆத்துமாவை காத்துக் கொள்ளுகிற ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக.
கர்த்தர் தாம் சொன்னபடியே உங்கள் பிள்ளைகளை பெருக பண்ணுவாராக, வர்த்திக்க பண்ணுவாராக. இந்த மாதத்திலே உங்கள் பிள்ளைகள் ஆவிக்குரிய உணர்வடைவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதத்திலே ஊதாரி மைந்தர்கள், இளைய குமாரர்கள் திரும்ப உங்கள் வீட்டுக்கு வருவார்கள், தேவனுடைய வீட்டுக்கு வருவார்கள், கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள வருவார்கள். பரிசுத்த ஆவியானவரே செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம மகிமைப்படுத்து ராஜா. உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. எல்லா கைகளை உயர்த்தி மூணு தடவை சொல்ல போறோம். உமக்கே மகிமை, உமக்கே மகிமை, உமக்கே மகிமை. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, அவசிய சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு எழுதுங்கள். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9842450977, 9842450988. எங்கள் இமெயில் info@fountainofcompassion.org, pastormosescris@gmail.com. எமது ஞாயிறு ஆராதனைகளின் நேரடி ஒளிபரப்பை www.fountainofcompassion.org என்ற இணையதளத்தில் கண்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள்.